ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் திரும்பவும் சமையலில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் உப்பு முட்டை பிரட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3/4 கிலோ காலிஃப்ளவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். உப்பு முட்டை வந்து கடைகளில் விற்கிறாங்க, அது வந்து நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி இடத்துல கிடைக்காது. அதனால் அந்த முட்டை இல்லாததுக்கு நம்ம சாதாரண வீட்டில் வாங்குகிற முட்டையை வச்சு எப்படி செய்யலாங்கிறது தான் உங்களுக்கு காட்டலான்னு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருளை பார்த்துக்கோங்க. 3/4 கிலோ காலிஃப்ளவரு, ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம சாதாரணமாக கோழி முட்டை தான், இது என்ன உப்புலாம் ஒன்றும் போடல. இனிமேல் தான் செய்ய போகிறோம். முதல்ல இந்த முட்டையை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து முட்டையில் உள்ள மஞ்சள் கருவு மட்டும் வேணும், அதனால் நான் வந்து உடைச்சிக்கிறேன். எல்லா முட்டையும் இந்த மாதிரி மஞ்சள் கருவை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளைக்கருவை வந்து நம்ம ஏதாச்சும் சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். முதல் வெறும் தண்ணியை கொதிக்க வைக்க வச்சுருக்கேன். லேசாக கொதி வருது. இப்போ எடுத்து வச்ச மஞ்சள் கருவை எடுத்து வச்சு மூடி ஒரு 5-7 நிமிஷம் வேகட்டும் பார்ப்போம். இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை வெட்டிக்கணும். நீங்கள் பெருசாக வேணால் பெருசாக வெட்டுங்க, நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்ட போகிறேன். அப்போ அந்த முட்டைலாம் கலந்ததில் படும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் வீட்டில் பல தடவை செஞ்சுருக்கேன். முந்திலாம் வந்து முட்டையை வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கும் போது அதிலேயே உடச்சி ஊற்றி அப்படியே வறுத்துட்டு செய்வோம். இப்போ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சா, பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால தான் இதை உங்களுக்கும் செஞ்சு கொண்டு காட்டலாம் அப்படிங்கிறக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்த பூ இதெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முட்டையை வறுத்து போடுறத விட சிங்கப்பூர்லலாம் உப்பு முட்டை விற்கிறாங்க, நமக்கு அது வந்து வாங்கி செய்கிறது ஈஸி தான். அப்போவும் வாங்கினாலும் இந்த மாதிரி மஞ்சள் கருவை எடுத்து அதையும் நம்ம ஸ்டீம் பண்ணி தான் போடணும். பண்ணிவிட்டு உறுத்தி விட்டு செய்யணும். இதை நம்ம பச்சை முட்டையிலே செஞ்சு பார்க்கும்போது இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, அதே ருசி தான் கொடுத்துச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சா வெட்டணும். நீங்களும் வெட்டிட்டு அப்புறம் பாதி காலிஃப்ளவர் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன், இன்னும் பாதி இருக்குது. இப்போ இதை வந்து மைக்ரோவேவ் ஓவனில் ஒரு 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் சூடாக்கப்போகிறேன். அப்படி சூடாக்குனா அது பாதி அளவு வெந்துடும். அப்போ நம்ம சமையல் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க இதை வச்சுட்டு பார்ப்போம். இந்த ஓவன் இல்லாதவங்க வாடிக்கையாக நம்ம தாளிச்சிட்டு போடும்போது கூட கொஞ்சம் நேரம் போட்டு வேக விட்டுட்டா சரியாக வந்துடும். இதுக்குன்னு உள்ள பாத்திரத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். எல்லா பாத்திரத்தையும் கண்ணாடி ஜாமுனோ பிளாஸ்டிக்கோ எதுனாலும் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. 2 நிமிஷம் ஓகே. நான் வந்து இதில் வந்து அந்த 100லேருந்து நான் 70 கொண்டு வந்துட்டேன். சூட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வேகட்டும், நம்ம வந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு, இந்த கல் மாதிரி இருக்குது. நான் இப்போ வந்து அடுப்பு அடிச்சுக்கிறேன், அரட்டும். ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு இது வந்து நல்லா வெந்துருக்கு, கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இது கொஞ்சம் நல்லா வெள்ளை வெள்ளின்னு இருக்குது. இது என்ன, இதையும் நான் வந்து ஒரு 2 நிமிஷம் வைக்க போகிறேன். எனக்கு பெரிய தட்டு இல்லாதனால நான் 2 வாட்டியை வச்சு வேக வச்சுக்க போகிறேன். 2வது வாட்டி வச்சு காலிஃப்ளவரும் வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவர் உப்பு முட்டை பிரட்டலுக்கு வந்து 8 பல் பூண்டு சுத்தப்படுத்திட்டு பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம், கொத்தி வச்சுருக்கோம். 2 கருவேப்பிலை, 4 சிவப்பு மிளகாய். இது ரொம்ப காரம் இருக்காது, ஐஸ் பெட்டில் உரைய வச்சுருந்தது. நான் வந்து 4 வெட்டி வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கியூப்ஸ் கியூப்ஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். தேவைக்கு உப்பு, அப்புறம் சமையலுக்கு எண்ணெய் போட்டுக்கணும். அவ்வளோதான் இதுக்குள்ள பொருள் வந்து சிம்பிளாக செய்கிறது தான். இதை வச்சுட்டு முதல் முட்டையை வந்து என்ன செய்யலாம்னு பார்ப்போம். ஸ்டீம் பண்ண முட்டை தானே, நல்லா உதிரி உதிரி ஆக்கிடணும். இந்த மாதிரி மஞ்சள் கருவிலையும் அந்த பிரிச்சுட்டு நீங்கள் மஞ்சளை எடுக்கிறதுக்கு பதிலாக முழு முட்டையை அவிச்சிட்டு கூட நீங்கள் மஞ்சள் கருவை எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், அப்படி விருப்பப்பட்டா. ஏன்னா வெள்ளைக்கருவை அப்படியே சாப்பிடணும். இதனால் வெள்ளைக்கருவை நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு சமையலுக்கு போட்டுக்கலாங்கிறதுக்காக தான் நான் வெள்ளைக்கருவை தனியாக எடுத்து வச்சேன். 1/2 மேஜைக்கண்டி நான் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் என்னென்ன நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வரதா நான் பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலையே போட்டுக்கிறேன். சரி, கொஞ்சம் வேகட்டுமே. சிவக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த முட்டை ஊற்றி வச்ச முட்டையை வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கங்க, தேவையான அளவு. காய்கறிக்கெலாம் சேர்த்து இதிலே உப்பு போட்டுக்கணும். நம்ம ரெடிமேடில் வாங்குகிற அந்த உப்பு முட்டை வந்து பார்த்திங்கன்னா உப்பாக இருக்கும். அதில் வந்து உப்பு அறவே போடக்கூடாது. பார்க்கணும் அதில் உப்பு அதிகம் இருக்கிறனால சாப்பாட்டில் உப்பு கூட மாதிரி இருக்கும் போட்டோம்னா. அதுக்கு இத்தனை அளவுக்கு முட்டை போட முடியாது, 1-2 போட்டாலே உப்பு ஜாஸ்தியாக இருக்கும்.
வேணா நல்லா வேகட்டும். பூண்டும் அந்த முட்டை எல்லாம் சேர்ந்து வாசம் நல்லா இருக்குது. சில சமயத்தில் அந்த கிப்ஸ் கிப்ஸாக வெட்டினா வெங்காயத்தை போட்டேன். ஒரு நிமிஷம் அந்த வெங்காயம் வேகட்டும், அவ்வளோ போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து சூப்பு மிளகாய், இது ரொம்ப காரம் இருக்காது. ஒரு நாலு மிளகாய் அவ்வளோகான இருக்குது வச்சும்போது. இதே ஒரு பிரட்டல் மாதிரி இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு. ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. நம்ம எல்லாம் வெட்டி தயார் பண்ணிட்டோம்னா என்ன காலிஃப்ளவர் வர நம்ம மைக்ரோவேவ் ஓவன் வச்சு வேக விட்டுருவோமா? சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் வேக வச்ச ரெண்டு தட்டையும் ஒன்றா கொட்டிக்கிறேன். எல்லாம் நல்லா விரைவி வரணும், அவ்வளோதான். நல்லா கிண்டணும், எல்லா பக்கமும் எல்லா கலவையும் படுற மாதிரி கிண்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இது எல்லா வித சாதத்துக்கும் சைஸாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டு பார்த்துறேன். இப்போலாம் சரியாக இருக்கு தெரியுமா? நல்லா கிராஞ்சியாக இருக்குது. வெந்துட்டு நான் அடுப்பு வச்சுட்டேன். அவ்வளோ போட்டு ஒரு கிண்டு தின்னோம். இந்த மாதிரி முட்டை இருக்கிறதுனால உப்பெல்லாம் அதிலே கலந்துருக்குல, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டைலில் காலிஃப்ளவர் உப்பு முட்டை தயாராகிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்து தான் நாங்கள் வேறு எதுவும் தவறு இருந்தாலும் திருத்திக்குவோம். வேறு எதுவும் உங்களுக்கு வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிற இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் எழுதலாம். நாங்கள் வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம ஸ்டைலில் புது ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டதற்கு நன்றி.